அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாடா. இது காயல்பட்டினம் அப்படின்ற ஊரில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாடா செய்கிறதுக்கு முதல்ல வெளியே உள்ள மாவு ரெடி பண்ணிக்கலாம். வீட்டிலே ரெடி பண்ண தேங்காய் போட்டு வறுத்த புட்டு மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா கடையில் கிடைக்கிற புட்டு மாவே யூஸ் பண்ணிக்கோங்க. சாதம் 1/2 கிலோ, தேங்காய் பூ 50 கிராம், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் சாதம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை புட்டு மாவோட சேர்த்துருக்கேன். இதோட தேங்காய் பூவையும் சேர்த்துருக்கேன். இதோட தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல சாஃப்டாக இருக்க மாதிரி கலந்து வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மாவு நல்ல சாஃப்டாக இருந்தால் தான் வெடிப்பு இல்லாமல் வரும். இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மாசித்தூள் 1 டேபிள்ஸ்பூன். இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், தேங்காய்ப்பூ 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம் 1 பங்கு எடுத்தோன்னா அதுக்கு 1/2 பங்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இறால் 150 கிராம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணி வச்சுருக்க எறாவையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மாசித்தூளையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. 1-5 மினிட்ஸ் கழித்து தேங்காய் பூவையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா 1-2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சி. இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து வாடா ரெடி பண்ணிடலாம். மாவு 1-5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு தட்டி பார்த்தோன்னா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். 1 காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு 1 தட்டில் விரித்து வச்சுருக்கேன். ஒரே அளவில் உருண்டைகளை உருட்டி வச்சுருக்கேன். தண்ணியில் கையை நனைச்சிட்டு உருண்டைகளை மெலிசாக தட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இறால் ஸ்டஃப்பை நடுவில் வச்சுக்கணும். இதை மூடுறதுக்கு தட்டி வச்சுருக்க
இன்னொர் உருண்டை எடுக்கணும். அதுக்கு காட்டன் துணியை இன்னொரு கையால பிடிச்சிட்டு லைட்டா எடுத்து விட்டீங்கனா அது அப்படியே பிரிஞ்சு வந்துரும். ஸ்டஃப் வச்சிருக்கதுல மேல அப்படியே வச்சிட்டு சுத்தியிலும் நல்லா அழித்தி விடணும். இந்த ஸ்டஃப் வெளிய வராத மாதிரி அழித்தி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து நம்ம பொரிச்சறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்புல வச்சிட்டு கடாய் சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்தி இருக்கேன். ஆயில் சூடானதும் நம்ம வச்சிருக்க வாடாவை உள்ள சேர்த்திருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். இது காயல்பட்டினம் அப்படின்ற ஊர்ல ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இப்போ நமக்கு கிறிஸ்பியான வாடா ரெடி ஆயிடுச்சு. இது நோம்பு கஞ்சியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தனியா சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.